ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நவக்கிரகங்களினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, அந்த நோய்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். 9 கிரகங்கள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான நோய்களுக்கு பொறுப்பாக இருக்குது. சில கிரகங்கள் சில நோய்களை தருது. ஒவ்வொரு கிரகங்களும் 9 கிரகங்களும் 9 வகையான நோய்களை தாரத்துக்கு காத்துட்டு இருக்கும். அப்போ நவக்கிரகங்களால் வரக்கூடிய நோய்களுக்கு என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம். 9 கிரகங்களுக்கு 9 வகையான நோய்களை 9 கிரகங்களும் பொறுப்பாக இருந்து குடிக்கணும். அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்குறோம். முதல்ல சூரியன், சூரியனால் வரக்கூடிய நோய்கள். சூரியன் வந்து கண்ணுக்கு அதிபதியாக இருக்கிறார் சூரிய பகவான். கண்ணுக்கு பொறுப்பு சூரியன். அதனால் சூரியனால் வரக்கூடிய நோய்கள், கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சூரியன் பொறுப்பாக இருக்கிறதுனால கண்ணில் வரக்கூடிய நோய்களை பற்றி பாருங்க. ஒற்றை பக்கத்து தலைவலி, இதுவும் சூரியனால் வர நோய். கண்ணில் எரிச்சல், கண் துடிக்கிறது, கண் எரிதது, கண்ணீர் வாரது, கண் வலிக்கிறது, கண் தெரியாமல் போகிறது, இதெல்லாம் சூரியனால் வரக்கூடிய நோய். அவசர புத்தி, எதுக்கும் அவசரப்படுறது, டென்ஷன் ஆகிறது, படபடக்கிறது, இதெல்லாம் சூரியனால் வரக்கூடிய பலவீனமான அமைப்பு. சரி, சூரியனால் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் சூரியன் பொறுப்பாக இருக்கார். இதில் ஏதாவது ஒரு நோய், ஒத்த பக்கத்து தலைவலி இருக்குது ஐயா, கண்ணில் அடிக்கடி எரிச்சல் இருக்குது, கண் அடிக்கடி துடிக்குது, நான் எதுக்கெடுத்தாலும் அவசரப்பட்டு கொண்டு இருக்கிறேன், டக் டக்குன்னு டென்ஷன் ஆகுது, ஒரே டென்ஷனாக இருக்கு ஐயா, அப்போ எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும், சூரியன் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. இப்போ இதுக்கு என்ன பரிகாரம்ண்டா, 27 மிளகு, உங்களுக்கு தெரியும் சமையலுக்கு பாவிக்கிற மிளகு, அதில் 27 மிளகை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வெள்ளை துணியில் 27 மிளகை போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி கொள்ளுங்க. அதை நீங்கள் படுக்கிற தலானிக்குள்ளே வச்சு தலானியை தைச்சிடுங்க, தலானிக்குள்ளே வச்சு தைச்சிடுங்க. கிட்டத்தட்ட 90 நாட்கள் அந்த தலானியை வச்சு, அதுக்கு மேலே தலையை வச்சு படுக்கணும். எந்த தலானி, 27 மிளகு ஒரு வெள்ளை துணியில் மூட்டை கட்டி அந்த மூட்டையை தலானிக்குள்ளே வச்சு தைச்சு அந்த தலானியை 90 நாட்கள் தலைக்கு கீழே வச்சு படுங்க. 90 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு 91வது நாள் அந்த மூட்டையை எடுத்து, சூரியனுக்கு உண்டான திசை கிழக்கு திசை, அதனால் கிழக்கு பக்கம் பார்த்து கொண்டிருந்து 3 தரம் தலையை சுற்றி திருஷ்டி சுத்திர மாதிரி, இப்படி 3 தரம், இப்படி 3 தரம் தலையை சுற்றி ஓடுற தண்ணியில் அல்லது கடலில், குளத்தில், ஆற்றுல, கிணத்துல இதை கொண்டே நீங்கள் சேர்த்து விடலாம். சூரியனால் ஏற்பட்ட நோய்க்கு பரிகாரம். சரி, எனக்கு சந்திரனால் ஏற்பட்ட நோய் இருக்குது. சந்திரனால் என்னென்ன நோய் வரப்போகுது? நிறைய நோய்கள் இருக்குது, ஆனால் நான் இப்போ குறிப்பிட்டதை சொல்லுறேன். சித்த சுவாதீனம் இல்லாமல் போகிறது சந்திரனால் வரக்கூடிய நோய்கள். பைத்தியம் பிடிக்கிறதுன்னு சொல்கிறது, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது, தாழ்வு மனப்பான்மையினால் பிடிக்கப்படுறது, எதுக்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருக்கிறது, பயந்த சுபாவம் இருக்கிறது, மனசில் ஒரு நிலை இல்லாமல் புத்தி சஞ்சலப்படுறது, தடுமாறுறது, இதற்கெல்லாம் காரணம் சந்திரன். எப்படி டென்ஷன் அவசரம் படபடப்புக்கு சூரியன் காரணமோ, அதே மாதிரி பய உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, தேவையில்லாத சந்தேகம், தன்னம்பிக்கை குறைஞ்சி காணப்படுறது, இதெல்லாம் சந்திரனால் வரக்கூடிய நோய்கள். சரியான பயந்தாளாக இருக்கிறார் ஐயா, இவர் எல்லாத்துக்கும் பயந்து கொண்டு இருக்கிறார்ன்ட்டு சில பேரை சொல்வீங்க. இவையிலெல்லாம் சந்திரன். பைத்தியம் பிடிக்கிறது, மனநிலை பாதிக்கப்படுறது, ஒரு நிலையில் மனம் இல்லாமல் போடுறது, சஞ்சலப்படுறது, சபலப்படுறது, இதெல்லாம் சந்திரனால் வரக்கூடிய நோய். இப்போ என்ன என்ன செய்றீங்களா, இதுக்கு என்ன பரிகாரம்ண்டா, 50 கிராம் அரிசி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை, ஒரு 100 கிராம் கொஞ்சம் அரிசி, வெள்ளை நிறமான அரிசியை எடுத்து அது ஒரு வெள்ளை துணியில் வெய்யுங்க, மூட்டையாக கட்டுங்க. அதை படுக்கிற தலையணைக்கு மேலே சூரியனுக்கு வச்ச மாதிரி இந்த அரிசியை வச்சு தலையணையை தைச்சிட்டு 90 நாள் அந்த தலையணையில், அந்த தலானியில் தலையை வச்சு உங்களோட பாட்டில் படுத்துருங்க. 90 நாளைக்கு பிறகு 91வது நாள் அந்த மூட்டையை எடுத்து 3 தரம் தலையை சுற்றிட்டு, அதையும் கிழக்கு பக்கம் உட்கார்ந்து தலையை சுற்றிட்டு அதையும் ஓடுற தண்ணியில் விடலாம். இது சந்திரன். செவ்வாயினால் என்ன நோயையா வரும், அதுக்கு என்ன பரிகாரம்? செவ்வாயினால் அடிக்கடி விபத்தை சந்திக்கக்கூடியவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள். செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால்
செவ்வாயினால் வரக்கூடிய நோய் அடிக்கடி விபத்தை சந்திப்பது. இது நோயில்லை, விபத்தை சந்திக்கிறது. அதே நேரத்தில் இரத்த காயங்கள் ஏற்படுறது, நெருப்புனால் ஆபத்து வாருது, ஆயுதங்கள்னால் ஆபத்து வாருது, காதில் வலி வாருது, இதெல்லாம் செவ்வாயினால் ஏற்படும். நான் அடிக்கடி விபத்தை அடிக்கடி ஆக்சிடெண்ட்டை சந்தித்து கொண்டே இருக்கிறேன். மாறி மாறி இந்த வாகனம் அடிபட்டு கொண்டே இருக்குது, திடீர் திடீர்னு கண்டங்கள் தத்துக்கள் விபத்துக்கள் நடக்குது, காதில் ஒரே வழியாக இருக்குது, இவர்கள் எல்லாம் நெருப்புனால் ஆபத்து வருது, அடிக்கடி நெருப்பு சுடுது, ஆயுதங்கள் கையை காலை வெட்டி கொள்கிறனை அடிக்கடி அடிக்கடி கத்தி என்ற கையை வெட்டுது. இவர்கள் எல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறதுனால துவரை பருப்பு, துவரை என்றது தெரியும், நவதானியங்கள் ஒன்று துவரை, அந்த துவரை எடுத்து சிகப்பு துணியில் கட்டி ஒரு மூட்டை கட்டி 90 நாள் தலையணைக்கு கீழே வச்சு படுத்து அதை கொண்டு போய் கடலில் சேர்த்துருங்கோ, தலையை சுற்றிட்டு கடலில் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா செவ்வாயினால் வரக்கூடிய விபத்து, கண்டங்கள், தத்து, நெருப்பு, ஆயுதம், காது வலி இதெல்லாம் சரியாகும். அடுத்தது புதனால் வரக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தா வாயு வாதம் விஷ நோய், விஷ கிருமிகளினால் தொற்றக்கூடிய நோய்களும், வாயு சம கேஸ்ட்ரிக் அல்சர்ன்னு சொல்கிறோம், வாயு சம்பந்தமான நோய்கள், வாதம் கை பிடிக்குது, காலை பிடிக்குது, கையை பிடிக்குது, இழுத்து பிடிக்குதுன்ற எல்லாம் சொல்லுவீங்கள், இதற்கெல்லாம் அதிபதி புத பகவான். இந்த மாதிரி நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு புதனால் தான் இந்த நோய் வருது. நீங்கள் என்ன செய்யணும், 100 கிராம் வெந்தயம், வெந்தயம் தெரியும் உங்களுக்கு, முதல்ல சூரியனுக்கு மிளகு சொன்னேன், இது வெந்தயம், 100 கிராம் வெந்தயத்தை எடுத்து ஒரு பச்சை துணியில் ஒரு மூட்டையாக கட்டி தலானிக்குள்ளே வச்சு தலானியை தைச்சிட்டு 90 நாட்கள், எல்லாருக்கும் நான் 90 நாள் சொல்கிறேன், 90 நாள் அந்த தலையணையில் படுத்துருந்தோ 91வது நாள் அதை சரியாக எடுத்து தலையை சுற்றிட்டு ஓடுற தண்ணியில் போங்க. புதனுக்கு என்ன நோய், வாயு வாதம் விஷ நோய். என்னத்தை கட்டி வைக்கணும், வெந்தயம், சமையலுக்கு எடுக்கக்கூடிய முழு வெந்தயத்தை கட்டிட்டு போடணும். அடுத்தது வியாழன், வியாழ பகவானால் என்ன நோய் வருது, மந்த புத்தி, என்ன செஞ்சாலும் படிப்பு வருதே இல்லையா, இவ்வளவுத்தை சொன்னாலும் இவனுக்கு ஞாபகமே நிற்கிதையா, கெட்டித்தனம் இல்லாமல் இருக்கிறார், இவனுக்கு ஒரு உற்சாகம் இல்லை, கல்வியில் ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார், இந்த மாதிரி விஷயமெல்லாம் வியாழனால் வாடுது. மூளை வளர்ச்சி குறைந்து காணப்படுவது, வயசு வந்துட்டதே ஒழிய மூளை அந்தளவுக்கு வளரில்லை, மூளை வளர்ச்சி குறைந்து கொண்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அடிக்கடி ஞாபக மறதியை சந்திக்கக்கூடியவர்கள், ஒன்றை சொன்னால் உடனே ஞாபகம் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மறந்து போயிடும், இதெல்லாம் வியாழன் தான் இதற்கு காரணம். 27 கொண்டக்கடலை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி தலானிக்கு கீழே வச்சு படுத்துட்டு 91வது 91வது நாள் தலையை சுற்றிட்டு ஓடுற தண்ணியில் போடுவோம். சுக்கரனால் வரக்கூடிய நோய்கள், மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது, பெண்கள் விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறது, ஏதாவது ஒன்றை சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறது, சபலப்படுறது, இதெல்லாம் சுக்கரனால் வரக்கூடிய நோய்கள். இந்த நோய்களுக்கு என்ன செய்கிறது, இது நோய்கள் இல்லை, இது ஒரு வகையான குணம், மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது ஒரு குணம், சஞ்சலப்படுறது, சபலப்படுறது, தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது, சந்தேகப்படுறது, இதெல்லாம் சுக்குரன். இதுக்கு என்ன செய்யணும், 27 புளியம் கொட்டை, 27 புளியம் கொட்டை எடுத்து அதை ஒரு நீல நிற துணியில் போட்டுட்டு அதை மூட்டையாக கட்டி தலைக்கு கீழே வச்சு 90 நாள் படுத்துட்டு கடல்லையோ ஓடுற தண்ணியில் போடுங்க. அடுத்தது சனீஸ்வரனால் வரக்கூடிய நோய்கள், கைகள் கால்களில் வலி ஏற்படுறது, முள்ளந்தண்டெலும்புற பிரச்சனை ஆகிடுது, பாதத்தில் மூட்டு வலி ஏற்படுறது, காலில் அடிக்கடி காயம் வாடுது, அதே நேரத்தில் இடது பக்கத்து உறுப்புக்கள் ஆரோக்கிய குறைவு ஏற்படுறது, சனியினால் வரக்கூடிய நோய், லெஃப்ட் சைட் இடது பக்கத்து உறுப்பு, அதில் வரக்கூடிய எல்லா வகையான நோய்க்கும் சனீஸ்வரன் காரணம். கால் பகுதிக்கு சனீஸ்வரன் தான் அதிபதி, இடுப்புக்கு கீழ்பட்ட கால் பகுதியில் வரக்கூடிய நோய்கள், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், கைகால் உழைவு, வலிக்கிறது, சுளுக்கு, இதெல்லாம் சனீஸ்வரனுக்குண்டான நோய்கள். அப்போ என்ன செய்யணும், சனீஸ்வரனுக்கு கருப்பு எள்ளு எடுத்து நீல நிற துணியில் மூட்டை கட்டி நீங்கள் படுக்கிற தலானிக்குள்ளே வச்சு அதை தைச்சிருங்க. 90 நாள் அந்த மூட்டை அந்த தலானிக்குள்ளேயே இருக்கும், அதுக்கு மேலே ஏறி நீங்கள் படுத்துடுங்க. 91வது நாள் காலையில் எழும்பி இந்த மூட்டை எடுத்து உங்களுடைய தலையை சுற்றி எல்லாருக்கும் கிழக்கு பக்கம் பார்க்க உட்காத்திட்டு தலையை 3 தரம் இந்த பக்கம் 3 தரம் அந்த பக்கம், அதாவது கிளாக் வைஸாக 3 தரம் சுற்றுங்கோ, ஆன்டி கிளாக் வைஸாக 3 தரம் சுற்றுங்கோ,
சுத்தினதுக்கு பிறகு அதை கொண்டு போய் ஓடுற நீர் அதுதான் விசேஷம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. அப்படி இல்லாட்டி சமுத்திரம் கடலில் கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளே பாவிக்கிற கிணறு இல்லை, பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளே கொண்டே போடலாம். ஒரு குளத்தில் போடலாம் அல்லது கடலில் போடலாம் ஆற்றுல போடலாம். இப்படி செஞ்சு வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு நோய்கள்லேருந்து விடுதலை. என்ன நேர்களே, இப்போ நான் சில நோய்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன நோய் வந்தால் அதற்கு எந்த கிரகம் காரணம், அந்த கிரகம் காரணமாக வரக்கூடிய நோய்க்கு எண்ணத்தில் பரிகாரம் செய்கிறது. புளியங்கொட்டையிலெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அந்த நவக்கிரக தானியங்கள் மட்டுமில்லை, சில வேறுபட்ட சித்தர்கள் முறையில் அற்புதமாக சொல்லப்பட்ட விஷயம் இது. அந்த பொருளை எந்த கிரகத்துக்கு என்ன விஷயத்தை சொன்னனோ அந்த பொருளை எடுத்து 90 நாள் நீங்கள் வளமையாக படுக்கிற, அதுக்காக புதுசாக எல்லாம் தலானி வாங்கணும்னு இல்லை, நீங்கள் வளமையாக படுத்திருக்கிற தலானிக்குள்ளே அந்த மூட்டையை வச்சு தைச்சிருங்கோ. அதுக்கு பிறகு 90 நாளைக்கு பிறகு கடலில் போடுங்க. என்ன நேர்களே, நவக்கிரகங்களுக்கு உண்டான நோய்களை பற்றியும் அதற்குண்டான பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் புதிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.